தமிழ் முஸ்லிம் மக்களின் எதிர்காலம் சிறப்படையோ சமஷ்டி கட்டமைப்பை அவசியம் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ ராசா கஜேந்திரன் தெரிவிப்பு. புலனாய்வு பிரிவினரால் அச்சுறுத்தப்படும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டுள்ளவர்களின் உறவினர்கள் செல்வம் அடைக்கலநாதன் தகவல். 2005 ரணிலுக்கு வாக்களிக்காமையாலே இழப்புகளை சந்தித்தோம் விஜயகலா மகேஸ்வரன். மக்கள் போராட்ட முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் நுவன் போபகேயை ஆதரித்து இன்று யாழ்ப்பாணத்தில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கை. வைத்தியரின் அலட்சியத்தால் குழந்தை இறந்தது, தந்தை போலீசில் முறைப்பாடு. சர்வாதிகார ஜனாதிபதி முறை இலங்கை தீவின் சாபத்தேடு, சபா குகதா சுட்டிக்காட்டு. எந்த ஜனாதிபதி வேட்பாளருக்கும் ஆதரவு இல்லை, கத்தோலிக திருச்சபை அறிவிப்பு. அரசியல் ஆதாயம் தேடும் எதிர்கட்சிகள், பிரசன்ன ரணதுங்கோ சாடல். திருகோடமலையை இலக்காக கொண்டு ரணிலின் முக்கிய திட்டம், தமிழர்கள் தம்மை தாமே ஆளும் தீர்வு அவசியம், யதார்த்தத்தை எடுத்துரைக்கும் சிங்கள ஜனாதிபதி வேட்பாளர். 39 ஜனாதிபதி வேட்பாளர்களும் விவாதத்திற்கு அழைப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் தமிழ் முஸ்லிம் மக்களின் எதிர்காலம் பாதுகாப்பானதாக மாற்றியமைக்கப்பட வேண்டுமானால் பெரும்பான்மை இனத்திடம் கையளிக்கப்பட்டுள்ள ஒற்றையாட்சி கட்டமைப்பு ஒழிக்கப்பட்டு ஒரு சமஷ்டி கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழர்களின் அபிலாஷைகளை சர்வதேசத்துக்கு வெளிப்படுத்த போகின்றோம் என்ற போர்வையினை போர்த்தி கொண்டு தமிழர்களை ஏமாற்றி வாக்களிக்க செய்யும் உபாயம் கையாளப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிக்குமாறு வலியுறுத்தி வடகிழக்கில் தொடர்ச்சியான துண்டு பிரசுர விழிப்புணர்வு பிரச்சாரத்தினை முன்னெடுத்து வருகின்றனர். வடக்கில் இந்த போராட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் கிழக்கு மாகாணத்தில் இந்த துண்டு பிரசுர போராட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இது தொடர்பான நிகழ்வு இன்றைய தினம் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் கலந்து கொண்டு துண்டு பிரசுர பிரச்சாரத்தினை ஆரம்பித்து வைத்தார். இந்நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது கருத்து தெரிவித்த அவர், வளமை போன்று இந்த தேர்தலிலும் போட்டியிடுகின்ற வெற்றி வாய்ப்புகளை கொண்டிருக்கக்கூடிய பிரதான பெரும்பான்மையின வேட்பாளர்கள் 3 பேரும் தமிழ் மக்களுடைய வாக்குகளை குறிவைத்து போலி வாக்குறுதிகளை வழங்கி தமிழர்களை ஏமாற்றி தமிழர்களுடைய வாக்குகளை பெறுகின்ற முயற்சியிலே ஈடுபட்டு இருக்க வடகிழக்கிலே இருக்கக்கூடிய அவர்களுடைய முகவர்கள், ஐக்கிய தேசிய கட்சியினுடைய முகவர்கள் மற்றும் அனுரகுமாரவினுடைய ஜேவிபியினுடைய முகவர்கள் மற்றும் சஜித் பிரேமதாசாவினுடைய முகவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட குடும்ப நலன்கள், தங்களுடைய லாபங்களை மட்டும் கருத்திலே கொண்டு இந்த ஆட்சியாளர்களிடமிருந்து கிடைக்கின்ற அற்ப சொற்ப சலுகைகளை பெற்றுக்கொண்டு தமிழ் மக்களுக்கு பசப்பு வார்த்தைகளை கூறி ஏமாற்றி தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்று இந்த பேரினவாதிகளுக்கு கொடுப்பதற்கான பகிரத பிரயத்தனத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதே வேளையிலே இந்திய மேற்கு நாடுகளுடைய பின்னணியோடு கடந்த 15 வருடங்களாக ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொண்டு அதற்குள்ளான 13 திருத்தச் சட்டத்தை தீர்வாக வலியுறுத்தி வருகின்ற தரப்புகள் ஒன்றிணைந்து பொது வேட்பாளர் என்ற போர்வையிலே தமிழ் மக்களுடைய தேசிய அபிலாசைகளை சர்வதேசத்துக்கு வெளிப்படுத்த போகிறோம் என்கின்ற ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன் அவர்களை வேட்பாளராக நிறுத்தி எங்களுடைய மக்களை ஏமாற்றி இந்த தேர்தலிலே வாக்களிக்க செய்கின்ற ஒரு உபாயத்தையும் கையாண்டு கொண்டு வருகின்றார்கள். இந்த வேளையிலே எங்களுடைய மக்களின் நீண்ட எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தமிழ் மக்களுடைய அரசியல் விடுதலையை உறுதிப்படுத்தக்கூடிய சாத்தியமான ஒரே ஒரு வழிமுறையாக இலங்கையினுடைய ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டால் மாத்திரம்தான் தமிழ் மக்களுக்கான எதிர்காலம் உண்டு என்ற உண்மையை எங்களுடைய மக்களுக்கு சொல்லி எங்களுடைய மக்களை ஒரு நேர்மையான முறையிலே வழிநடத்தி ஒரு பேரம் பேசுகின்ற ஒரு வலிமை மிக்க சக்தியாக தமிழ் மக்களுடைய அரசியல் பலத்தை மாற்றுகின்ற முயற்சியிலே
பாராளுமன்ற உறுப்பினரும் எங்களுடைய கட்சித் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய வழிநடத்தலிலே இந்த ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வு பிரசார வேலை திட்டத்தினை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்னெடுத்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் அல்லது கிழக்கு மாகாணத்திலே தென் தமிழீழத்திலே எங்களுடைய தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் அவர்களுடைய ஏற்பாட்டிலே இந்த பயிஷ்கரிப்பு தொடர்பான புறக்கணிப்பு தொடர்பான விழிப்புணர்வு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினமும் மட்டக்களப்பு நகர பகுதியிலே இந்த புறக்கணிப்பு துண்டு பிரசுரங்களை விநியோகித்து மக்களை தெளிவுபடுத்துகின்ற வேலை திட்டத்தை தேசிய அமைப்பாளர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார். இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக நானும் இங்கே வருகை தந்திருக்கின்றேன். இந்த வேளையிலே எங்களுடைய மக்களிடம், வடகிழக்கு தமிழர் தாயகத்திலே வாழுகின்ற தமிழ் முஸ்லீம் மக்களிடம் நாங்கள் வேண்டிக் கொள்வது என்னவென்று சொல்லி சொன்னால், இலங்கை தீவிலே சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற தமிழ் மக்களதும் முஸ்லீம் மக்களதும் எதிர்காலம் என்பது பாதுகாப்பானதாக மாற்றியமைக்கப்பட வேண்டுமாக இருந்தால், இலங்கையினுடைய இந்த பெரும்பான்மையின சிங்களவர்களுடைய கையிலே ஆட்சி அதிகாரத்தை வழங்கியிருக்கிற இந்த ஒட்டியாட்சி கட்டமைப்பு ஒழிக்கப்பட்டு ஒரு சமஷ்டி கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். அதனூடாக மாத்திரம்தான் நாங்கள் இந்த தீவிலே தமிழர்களும் முஸ்லீம்களும் பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க முடியும். கடந்த காலத்திலே தமிழர்களாகிய நாங்கள் இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய இன அழிப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஜனநாயக ரீதியான போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். அந்த போராட்டங்கள் ஆயுத முனையில் ஒடுக்கப்பட்ட பொழுது ஆயுதம் ஏந்தி போராடியிருக்கிறோம். அந்த ஆயுத போராட்டம் நடைபெற்ற முழுக்கால பகுதியிலும் முஸ்லீம் சகோதரர்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு உறுதுணையாக இருந்தார்கள். இந்த விடுதலை போராட்டத்தை முற்றுமுழுதாக அழித்தொழிப்பதற்கு முஸ்லீம் சகோதர கட்சிகளின் தலைவர்கள் 100% இலங்கை அரசோடு ஒத்துழைத்திருந்தார்கள். ஆனால் அவ்வாறு செயற்பட்டிருந்தும் கூட யுத்தம் முடிவுக்கு வந்த பிற்பாடு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 9 வருடங்களிலே 2019 10 வருடங்களிலே 2019 ஆண்டிலே ஏப்ரல் 21 தேதி அன்று ஒரு சில இடங்களிலே குண்டுவெடிப்பு தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்றிருந்தது. அந்த சம்பவங்களிலே ஒரு சில இஸ்லாமிய இளைஞர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அதை சாட்டாக வைத்து கொண்டு எந்த குற்றமும் செய்யாத, எந்த சம்பந்தமும் இல்லாத, இந்த நாட்டினுடைய அபிவிருத்தியிலே மிகப்பெரிய அளவு பொருளாதார பங்களிப்பை செய்த முஸ்லீம் சமூகத்தினர் முற்றுமுழுதாக குறிவைக்கப்பட்டு அவர்கள் பயங்கரவாதிகளாக முத்திரை குத்தப்பட்டு அவர்கள் குறிவைத்து பெருமளவு தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். குறிப்பாக அவர்களுடைய பொருளாதாரம் திட்டமிட்ட ரீதியிலே ஒரு சில மாதங்களுக்குள் இலங்கை பூராகவும் பாரிய அழிவுகளையும் வீழ்ச்சிகளையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு ஸ்ரீலங்கா அரசு திட்டமிட்டு ஒரு கட்டமைப்பு சார் இனழிப்பை முஸ்லீம் மக்களுக்கு எதிராக செய்திருந்தது. ஆகவே இந்த அனுபவங்கள் நல்லொரு பாடத்தை நாங்கள் அனுபவங்களிலிருந்து நாங்கள் நல்லொரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். எதிரிக்கு எனக்கு மூக்கு போனாலும் பரவாயில்லை, எதிரிக்கு சகுன புலியாக வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் செயல்படக்கூடாது. நாங்கள் உங்களிடம் மிகவும் வினயமாக வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் இந்த தீவிலே ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு கொண்டுவரப்படுகின்ற பொழுது முஸ்லீம் மக்களுக்குரிய அரசியல் அதிகாரங்கள் முற்றுமுழுதாக அங்கீகரிக்கப்படும். அதை நாங்கள் இருந்து பேசி நாங்கள் ஒரு இணக்கத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும். சட்ட ரீதியாக முஸ்லீம் மக்களுடைய உரிமைகளும் தமிழ் மக்களுடைய உரிமைகளும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். மாறாக பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு நாங்கள் பந்தா பிடிப்பதன் மூலமாக ஒருவருடைய உரிமைகளை இன்னொருவர் தட்டி படிக்கின்ற அணுகுமுறைகளை நாங்கள் கைவிட வேண்டும். ஆகவே எதிர்காலத்திலேனும் இந்த தீவிலே முழு இலங்கைக்கும் கூட, வெறுமனே வடகிழக்கு தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மட்டுமல்ல, தென்னிலங்கையிலே வாழக்கூடிய சிங்கள மக்களுடைய எதிர்காலம் கூட எங்களை பொறுத்தவரையிலே இந்த அரசியலமைப்பு மாற்றியமைக்கப்படுவதனூடாகத்தான் சிறப்பானதாக அமைய முடியும். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சாட்சியம் வழங்க செல்கின்ற போது அவர்களை இலங்கை புலனாய்வு பிரிவினர்கள் தொடர்ச்சியாக அச்சுறுத்துவது நீதியை மறுதளிக்க வைக்கும் செயற்பாடு என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இன்று சபையில் தெரிவித்தார். குழுக்களின் தலைவர் அவர்களே, இந்த எங்களுடைய வடக்கு கிழக்கிலே பார்த்தீர்கள் என்றால், காணாமல் போனவர்களுடைய கண் முன்னாலே ஒப்படைக்கப்பட்ட காணாமல் போனவர்களுடைய அந்த போராட்டங்கள் வருஷக்கணக்கிலே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போராடியவர்கள் கண்முன்னாலே ஒப்படைக்கப்பட்ட போராடியவர்கள் வயசு முதிர்ந்த இறக்கின்ற நிலைகள் இப்பொழுது தொடர்கிறது. ஆகவே அதற்கான நியாயப்பாட்டை செய்வதற்கான வாய்ப்புகள்
அந்த போராட்டங்களை கொண்டு செல்வதற்கான நிலையிலே இருக்கின்ற அந்த அம்மாக்கள் தங்களுடைய போராட்டத்தை முடிக்கின்ற அந்த நிலை வருகிறது எப்பொழுதென்றால் அவர்கள் இறக்கின்ற போது. நேற்றைய தினம் கொக்கத்தொடுவாயிலே அந்த மனித எச்சங்கள் புதைக்கப்பட்டிருக்கிற இடங்கள் தோண்டப்படுகிறது. அதற்கு முன்னாலே கண்ணீர் மல்க அவர்கள் போராட்டத்தை மேற்கொண்டார். இது மனதை உருக்குகின்ற ஒரு செயல். கண்முன்னாலே ஒப்படைக்கப்பட்டவர்கள் இந்த புதைகுழுக்கள் இருக்கிறார்களா என்ற அந்த ஏக்கத்தோடு அந்த தாய்மார்கள் அங்கே சென்று அந்த அவர்களை தேடுகின்ற ஒரு விடயத்தை பார்க்கின்ற போது உங்களுடைய மனங்களிலும் ஈரம் கசிய வேண்டும், உங்களுடைய கண்களிலும் கண்ணீர் வர வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தின் தன்மையாக இருக்கிறது. ஆகவே அந்த நிலையிலே இந்த காணாமல் போனவர்களுடைய விடயத்திலே இந்த காணாமல் போனவர்களுடைய காரியாலயம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அதே புலனாய்வுத்துறையினர்கள் அந்த நம்பிக்கையோடு தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய பதிவுகளை செய்ய சென்ற அந்த தாய்மார்கள் விசாரிக்கப்படுகின்ற அச்சுறுத்துகின்ற தொடர்ச்சியான நிலை காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, அண்மையிலே அரசாங்கம் ஒரு முடிவெடுத்தது, 1 லட்சம் ரூபாய் பணமும் இறப்பு சான்றிதழும் கொடுப்பதாக சொல்லியிருந்தார். உண்மையிலே அவர்கள் அதை கேட்கவில்லை. குழுக்களின் தலைவர் அவர்களே, அவர்கள் கேட்பதெல்லாம் நியாயம். 2005 தமிழ் மக்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்காமல் புறக்கணித்தமையினால்தான் பல இழப்புகளை சந்தித்து இன்று இந்த நிலையில் இருக்கிறோம் என விஜயகலா மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். 24 ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் 21 தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இந்த தேர்தலிலே கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் போட்டியிடுகின்றார். ஆகையாலே இந்த நாட்டு மக்களுக்கு நான் ஒன்றை கூற விரும்புகின்றேன். கடந்த காலங்களில் இருந்த ஜனாதிபதியாக இருந்த தலைவர்கள் எப்படி இந்த நாட்டை கொண்டு சென்றிருக்கின்றார்கள், அதற்கு பின்னர் இந்த கடந்த 2 வருட காலத்திலே இருந்த கொரோனா காரணமாகவும் அதற்கு பின்னால் பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியடைந்த இந்த நாட்டை கடந்த 2 வருட காலத்தில் எப்படி மீட்டெடுத்திருக்கின்றார் என்பதை இந்த நாடு அல்ல உலகமே அறிந்திருக்கின்ற ஒரு பெருமைக்குரிய தலைவர். அதற்கு மப்பாலே ஆசியாவிலே சிறந்து விளங்குகின்ற, அதாவது அமெரிக்க தூதரத்தினால் அந்த தூதர் அம்பாசடர் கூறியிருக்கின்ற, ஆசியாவிலே மிகச் சிறந்த தலைவராக ரணில் விக்ரமசிங்கே அவர் விளங்குகிறார் என்று அவர் செய்து இருக்கின்ற எங்களுடைய நாட்டின் வரலாறு கூறுகின்றது. கடந்த காலங்களில் 2005 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலே வடக்கு கிழக்கு வாழ்களுடைய தமிழ் மக்கள் அன்றே இருந்த ஆட்சி காலத்திலே எங்களுடைய வாக்குகளை இந்த ஜனாதிபதிக்கு போட முடியாத ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருந்தது. அந்த காலத்தில் அவருக்கு அந்த வாக்குகளை அளித்திருந்தால் இன்று எங்களுடைய மக்கள் பல சேதங்களுக்கு, உயிர் சேதங்கள், சொத்து சேதங்கள், எப்படித்தனி உறவுகளை நாங்கள் பிரிந்து இருக்கின்றோம். அந்த நிலையை நாங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கலாம். அதில் விட்ட ஒரு பிள்ளையை நாங்கள் இந்த இடத்தில் விடாது. அனைத்து தமிழ் முஸ்லிம்கள், அதாவது சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் அனைவரும் மலையகம், வடக்கு கிழக்கு, அதே போல சிங்கள பிரதேசங்களிலே உள்ள சிங்கள பெரும்பான்மை இனத்தவர்கள் அனைவரும் இந்த நாட்டு ஜனாதிபதி எதிர்வரும் செப்டம்பர் 21 தேர்தலிலே போட்டியிடுகின்றார். அவருடைய வாக்கு அவர் கேஸ் சின்னத்திலே போட்டியிடுகின்றார். அவருக்கு வாக்கை அளித்து அவரை வெற்றி பெற செய்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய பாரிய பொறுப்பு இந்த தலைவர் ஊடாக இந்த நாட்டு மக்களுக்கு இருக்கின்றது. 1,71,00,000 வாக்களிக்க தகுதியுள்ள இந்த நாட்டு மக்கள் இருக்கின்றார்கள். தங்களுடைய முழுமையான வாக்களின் மூலம் எங்களுடைய இந்த நாட்டை வீழ்ச்சி அடைந்து, அதாவது பாதாள குழியிலே தள்ளப்பட்ட நாட்டை கட்டியளிப்பிருக்கின்றனர். உதாரணமாக உங்களுக்கு பார்த்தால் தெரியும், அண்மையிலே பங்களாதேஷிலே நடைபெற்ற பொருளாதார வீழ்ச்சி காரணமாக அந்த பிரதமரை நாட்டை விட்டு வெளியேற்றி இருக்கின்றார்கள். அதே போல இந்த நாட்டிலே உள்ள இந்த பெரும்பான்மை இனத்தவர்கள் இங்கு உள்ள கடந்த கால ஜனாதிபதியை விரட்டி அனுப்பி இந்த தலைவரை கொண்டு வந்து உங்களுடைய நாட்டை மீட்டெடுத்து தந்த ஒரு பெருமை எங்களுடைய கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்களே சேரும். ஆகையால் அவருடைய ஜனாதிபதி தேர்தலுக்கு உங்களை மூவின மக்களும் வாக்களிக்க வேண்டும். இன்று பாராளுமன்றத்திலே பெரும்பான்மை இனத்தவரான தலதா அத்துக்குறள் அவர்கள் தன்னுடைய பாராளுமன்ற உரையிலே கூறியிருக்கின்ற, கடந்த காலத்திலே 2022 சஜித் பிரேமதாஸ் அவர்களை இந்த நாட்டை பாரமடித்து நாட்டை
முன்னேற்ற வேண்டும் என்று கூறிய போதும் அவர் அதிலிருந்து தவறிவிட்டார். ஏன்னா சொன்னால் அவர் பயம்காரனாகும். அவருக்கு உண்மையிலே ஹரின் பெர்னாண்டோ சொன்ன மாதிரி ஆசை இருக்கின்றது, வேலை தெரியாது, ஆசைத்தினும் பயக்கல. அதே போல இவருக்கு இயலாமை உண்ட ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இது எல்லாருக்குமே தெரியும், இந்த நாட்டு மக்களுக்கும் தெரியும், சர்வதேசத்துக்கும் தெரியும். ஆகையால் இந்த மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த வாக்கை எங்களுடைய கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கேஸ் இனத்திலே போட்டியிடுகிறார், அவருக்கு வாக்களிக்குமாறு இந்த ஊடகங்களின் ஊடாக நாட்டு மக்களுக்கு நான் என்னுடைய பணிவான வேண்டுகோளை விடுக்கின்றேன். மக்கள் போராட்ட முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் நுவான் போபகையை ஆதரித்து இன்று யாழ்ப்பாணத்தில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இன்றைய தினம் காலை 9:30 மணியளவில் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து ஆரம்பமான குறித்த பிரச்சார நடவடிக்கை யாழ்ப்பாண நகர பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டது. இதன் போது மக்கள் போராட்ட முன்னணியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் வசந்த முதலிக்கே, புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினிச கட்சியின் பொதுச் செயலாளர் சி கா செந்தில்வேல் உள்ளிட்ட கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் கலந்து கொண்டு மக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கியிருந்தனர். வாக்களிக்குமாறு கேட்பதற்கான பிரச்சாரத்தை தான் நாங்கள் யாழ்ப்பாணத்திலே இன்றைக்கு ஆரம்பித்து வைக்கின்றோம். எனவேதான் எல்லா வேட்பாளர்களும் பிரதானமான தென்னிலங்கையிலே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள், இதுவரை காலமும் ஆட்சி அதிகாரம் செய்து கோடி கோடியாக கொள்ளை அடித்தவர்கள், கோடி கோடியாக இந்த நாட்டு செல்வங்களை அள்ளி சென்றவர்கள் தான் இன்றைக்கு பிரதான வேட்பாளர்கள் என்ற பெயரோடு களத்திலே இறங்கி நிற்கின்றார்கள். அது ரணில் விக்ரமசிங்காவாக இருக்கலாம், அல்லது நாமல் ராஜபக்சாவாக இருக்கலாம். இந்த இரண்டு ரணில் குடும்பமும் ராஜபக்ச குடும்பமும் சேர்ந்துதான் இந்த நாட்டு மக்களை கடந்த 76 ஆண்டுகளாக சகல விதமான பாராளுமன்ற ஆசனங்களின் ஊடாக கொள்ளையடித்து வந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இந்த வேளையிலே தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவேதான் அன்பார்ந்த மக்களே, யாழ்ப்பாணத்தில் நாங்கள் ஆரம்பிக்கக்கூடிய இந்த எங்களுடைய பிரச்சாரத்தை கொள்கை ரீதியில் நோக்குங்கள், நாங்கள் அனுபவிக்கின்ற துன்பங்களின் அடிப்படையில் நோக்குங்கள், வெறுமனே இனவாத அடிப்படையில் நோக்காதீர்கள் என்ற கேள்வியை நாங்கள் கேட்கிறோம். தமிழ் சிங்களவர்கள் என்று பிரித்து வைத்து தமிழர்களையும் சிங்கள உழைக்கின்ற மக்களையும் ஒன்றுபட விடாமல் தடுத்ததின் மூலமாகத்தான் இந்த நாடு இந்த இழிநிலைக்கு சென்றது என்ற உண்மையை நாங்கள் இனிமேலாவது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் வந்திருக்கிறது. அதுதான் மக்கள் போராட்ட முன்னணியானது கொள்கை ரீதியிலே நாங்கள் மக்களுக்கு விளங்க செய்து கொள்கை ரீதியாக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். வவுனியா வைத்தியசாலை வைத்தியர் ஒருவரின் அலட்சியத்தினால் தனது குழந்தை பிறந்திருந்துள்ளதாக குழந்தையின் தந்தையினால் வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 17ஆம் தேதி இந்த ஒய்ஃபை வவுனியா ஹாஸ்பிட்டல் வேலம்பாட்டில் பாபா கடைக்கு அட்மிட் பண்ண சொன்னாங்க. 17ஆம் தேதி அட்மிட் பண்ணிட்டேன், விடிய 8 மணிக்கே அட்மிட் பண்ணிட்டேன். 18ஆம் தேதி அந்த பிள்ளைக்கு மதியம் விடியது அந்த புதுசு ஏதோ கொடுத்து வருத்தம் வர வச்சுருக்காங்க. வருத்தம் வர வச்சு பின்னும் திரும்பையும் குளிச்சை கொடுத்து வருத்தம் வர வச்சுருக்காங்க. 2 மத்தியானத்துக்கு சாப்பிட வேணான்னு சொல்லிட்டு 12 மணி அப்படி இருக்கும். அந்த பிள்ளையிட நிலக்கூடம் உடஞ்சிட்டோம், உடஞ்சி ஃபுல்லாக இதாகவும் அதான் அங்கே உள்ள நேசை கூப்பிட்டு அந்த டாக்டர்கிட்ட சொல்ல சொல்லியிருக்காங்க. டாக்டர்கிட்ட சொன்னதுவா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் பாட்டுக்கு அங்கே இருந்துட்டாங்க. இப்போ திரும்பையும் இவா சொல்ல சொல்ல வலி வலிக்கு அந்த உள்ள நேசம் என்ன செய்யல வலிக்கு வந்து அப்புறம் டெப்லெட் வந்து 2 டெப்லெட் வலி குளிச்சு வலி குறைஞ்சிருந்துட்டு டெப்லெட் 2 கொடுத்தாங்க. அதை போட்டுட்டு டெப்ல படுத்து திடீர் திரும்பையும் பெரிய டாக்டர் ஒரு ஆள் வந்திருந்தார். அதுக்கு பொறுப்பான ஒரு டாக்டர் அவர் எங்கேயோ நான் போயிட்டாராம், வேற ஒரு டாக்டர் வந்திருந்தார். வந்தது மணிக்கூடம் உடஞ்சதுக்கே நீங்கள் வந்து சீசர் பண்ணி பிள்ளை எடுத்துருக்கலாம் தானே, ஏன் அப்படியே விட்டுட்டு இருந்தேன்ட்டு அந்த அவன் அன்னைக்கு இரவு டியூட்டியில் இருந்த டாக்டருக்கு பேசினாராம். அந்த பிள்ளையும் அவனை இருந்திருக்கு பேச விட்டுட்டு திரும்ப வலிக்கு திரும்பையும் குளிச்சா கொடுத்துருக்காங்க. கொடுத்து திரும்ப ஒரு 5 மணி போல் அங்கே லேபர் ரூம் கொண்டு போகணும்னு சொல்லி டக்குன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. பிள்ளையிட ஆமாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு லேபர் ரூம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. லேபர் ரூம் போன பிள்ளை 12 மணி வரைக்கும் இன்னும் வரையலை. 12 மணி வரைக்கும் அங்கே ஃபோன் பக்கத்தில் ஒரு அக்காட்ட நம்பர் வாங்கியிருந்தா அவன் போய் பார்த்தும் வரையலை. என்னன்னு பார்த்தா திரும்ப 12 மணிக்கு இங்கேருந்து அம்மாக்களை அனுப்பி கூப்பிட்டு உள்ளே பார்க்க சொன்னால் அவள் 7ஆம் வார்டில் இருந்து ஏசி வேலை செய்யலைன்னு சொல்லி 5ஆம் வார்டுக்கு மாற்றிட்டாங்க. 5ஆம் வார்டுக்கு மாற்றின பிள்ளை திரும்ப 12 மணிக்கு 2 பிரிய வந்து பார்த்தா பிள்ளை
கிடைச்சிடும், நீங்கள் போயிட்டு விடிய வாங்கன்னு சொன்னாங்க. இதை நம்பிட்டு நானும் இருந்தேன். இப்போ 2 மணிக்குள்ள ஒரு நேச ஒரு ஆள் கோல் எடுத்து உங்களோட நீங்கள் புகவான் இந்த வாணியோட ஹஸ்பண்ட் தான் இந்த ஓன், அப்போ நீங்களும் அவரோட அம்மாவையும் ஒருக்கா கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் வாங்கன்ட்டு 2 மணிக்கு 2:30 கோல் பண்ணி சொன்னாங்க. அப்போ நாங்கள் இங்கே 2:30 வெளிக்கிட்டு அங்கே போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே போக இப்போ ரெண்டு பிள்ளை அழுதுட்டு இருக்கு. எங்கம்மா புள்ளை எங்கன்னு கேட்டோம். புள்ளையை தான் என்னமோ சிகிச்சையில் நிற்கிதுன்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரியலைன்னு அப்படின்னு சொல்லவும் அப்புறம் அங்கே உள்ள நேர் சொன்னால் போங்க அந்த அதிதீவிர சிகிச்சைக்கு போங்க. அந்த சிகிச்சைக்கு போக அங்கே பிள்ளையை போய் பார்க்க போனேன். அவர் டாக்டர் கூப்பிட்டு சொன்னார், இங்கே அஞ்சாம்பாட்டிலேருந்து பிள்ளை எனக்கு தாரப்ப ஒரு உயிர் உயிர் அற்ற நிலையில தான் எனக்கு தந்தாங்க. நான் இப்போ அந்த 5ஆம் மாதத்துலேருந்து வாங்கி இப்போ என்ன செஞ்சேன்னா ஹார்ட் மட்டும் வேலை செய்கிற அளவுக்கு நான் இப்போ செய்து வைமோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் செய்தாராம். செய்துட்டு அவர் சொல்கிறார், இந்த நீர்க்குடம் உடைஞ்சதுக்காகவோ இல்லை என்னத்துக்காகவோ மூச்செடுக்க இல்லாமல் போய் பிள்ளைக்கு நான் தலை வரைக்கும் நரம்பில் ஒரு ரத்தம் எது ஒன்றுமே வேலை செய்யாமல் கோமா ஸ்டேஜ் ஆகிட்டாராம். அடுத்து நுரையீரல் ஏதோ சுருங்கி பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரத்தம் உடம்பு ஃபுல்லாக அது என்ன உடம்புக்குள்ளா கட்டியாகி நிற்கிறான், அதை கரைச்சாரான். அடுத்து கிட்னி வேலை செய்யலையாம், பல்ஸ் இல்லையாம், இப்படியே என்னென்னமோ சொல்லிட்டு 100 விதத்தில் 15 விதம் அப்படித்தான் இந்த புள்ள அப்படின்னாரு. அதுவும் இப்போ கோமா ஸ்டேஜ். நீங்கள் இப்போ நல்லா எல்லாம் ஹார்ட் எல்லாம் வேலை செஞ்சாலும் திரும்ப இப்படி தூக்கிட்டு திரும்பி இப்படி தான் பார்க்கணுன்றார். அப்போ சரி பரவாயில்லன்ட்டு நாங்கள் ஒரு நாளும் ஒரு 3 தரக்கா 2 தரக்கா போய் பார்த்துட்டு வந்தால் அந்த வயிற்றடி விவரத்தை மட்டும் துடிக்குள்ள இந்த எலும்பு எலும்பி போகும், கை கண் அசைவு ஒன்றுமே இல்லை. அப்போ நேற்று பார்த்தா 21 நேற்று இரவு வந்து 12 மணிக்கு வந்து இந்த ஒய்ஃபை கூட்டிகிட்டு போய் பிள்ளைய பார்க்க ஆசையிலேயே வாங்க பார்ப்போன்னு கூட்டிகிட்டு போயிருக்கான். கூட்டிகிட்டு போன இடத்துல அங்கே டாக்டர் வந்து இன்னும் வரையில, டாக்டர் வந்தோடனே நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லவும் நான் இங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து திரும்ப அங்கே போகிறேன். போய் அங்கே கேட்டுட்டு அங்கே உள்ளுக்கு போவோம், அவர்கிட்ட போயிட்டு என்னமான்னு கேட்கவும் பிள்ளைய பார்க்க வந்தேன். சரி பார்த்துட்டு திரும்ப கூட்டிகிட்டு போய் அவர் முன்னுக்கு அந்த டாக்டர் உட்கார வச்சு கழிச்சார். கழிச்சிட்டு நாங்களும் எவ்வளோ மெனக்கெட்டு பார்த்துட்டு வந்து தெரிஞ்சிட்டு தானே, லிவர் அழுகிட்டு உரை ஈரல் சரி அப்படி பிள்ளை எல்லாம் அதை சொன்ன மாதிரியே சொல்லுவார். கஷ்டப்பட்டு தான் இவ்வளோ நாள் இப்போ வச்சிருந்தேன் பிள்ளைய, அதுவும் இப்போ ஹார்ட் நின்று வந்துச்சு, இப்போ ஒரே நாள் நின்றுட்டு இதுக்கு மேலே எங்களால் ஒன்றுமே செய்யலை அப்படின்ட்டான். இதோட அந்த பிள்ளை விழுந்து அழுகுன்னு இருக்கேன். அழுது உளறி எப்படியோ என்ன நடந்ததுன்னு தெரியா, ஆனால் அன்னைக்கு அந்த பிள்ளைக்கு ஒழுங்காக அந்த ட்ரீட்மெண்ட் அங்கே நடந்திருந்தா என் பிள்ளையும் இந்த பிள்ளையும் இந்த மனசையும் ஒழுங்காக நேரம் வீட்டை போய் வீட்டை சேர்ந்து நல்லா இருந்திருக்கும். ஆனால் கொண்டுட்டாங்க. இதுக்கு வரைக்கும் என்ன காரணம், என்ன காரணம் தான் அன்னைக்கு அந்த இருந்த நேசுரால் ஏன் கவனிக்காமல் இருந்தது. அடுத்து வந்து அந்த விடுதிக்கு பொறுப்பான காமினி சேர்ந்து சொல்லுவாங்க போல, அவர் வந்து அவர் 3 நாளோ 4 நாளோ அங்கே இல்லை, எங்கேயோ போயிட்டாராம். அதுக்காக வேற யாரோ வந்துதான் ட்ரீட்மெண்ட் செய்ததாக சொன்னாங்க. அது என்ன மாதிரி தெரியல. எனக்கு இந்த நீதி கிடைக்கிற வரைக்கும் இந்த பிள்ளைய நான் பாடம் எடுக்க மாட்டேன். இப்பயும் போலீஸ்ல முறைப்பாடு செஞ்சுட்டு தான் இங்க உட்காந்துருக்கு, இன்னும் வாட்டில பார்க்க கூட போகாம. அதிதீவிர சிகிச்சைக்குள்ள வச்சிருக்காங்க. அதை பார்க்க போறதுனால ஒரு ஆள் அப்படித்தான், அதான் தாயோ இல்ல தாப்ப மட்டும் தான் பார்க்க போகலாம். இலங்கை தீவின் வரலாற்றில் 2ஆம் குடியரசு அரசியல் ஜாப்பின் மூலம் கொண்டு வரப்பட்ட நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை, அதனை பயன்படுத்திய ஜனாதிபதிகளான ஜெயவர்தனா தொடக்கம் ரணில் விக்ரமசிங்க வரை நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய வகையில் கையாளவில்லை என வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவரால் இன்று வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, இதுவரை நாட்டின் பின்னடைவுக்கான செயற்பாடுகளையும் அதனை மேற்கொண்ட தரப்புகளை பாதுகாப்பதிலும் நிறைவேற்று அதிகாரம் பெரும் பங்கு வகித்துள்ளது. தேர்தல் காலங்களில் நிறைவேற்று அதிகாரம் நீக்கப்பட வேண்டும் என்ற கோஷம் மேலோங்கி இருந்தாலும் தேர்தல் முடிவடைந்த பின்னர் அவை மறக்கப்பட்டு இருப்பதை விட கூடுதல் அதிகாரங்களை பெற முடியுமா என அதிகார கதிரைக்கு வருபவர்கள் சிந்திக்கின்றார்கள். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கப்பட்டு ஆட்சி பீடத்தில் இருக்கும் போது தவறை ஒத்துக்கொண்டு பதவி விலகும் அரசியல் கலாச்சாரம் உருவாக்கினால் மட்டுமே ஊழலையும் ஊழல் கூட்டத்தையும் ஒழிக்கலாம். மாறாக சர்வதிகார முறை தொடர்ந்தால் நாடு ஊழல்வாதிகளின் பாதுகாப்பு கூடாரமாகவே மாறும். அத்துடன் இனவாதத்தை தனிய விடாது தீயாக அது எரிய வைக்கும்.
நாட்டில் இனவாதம் மேலோங்கி தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வு இல்லாமல் நாடு பெரும் பொருளாதார பின்னடைவை சந்தித்த பின்னரும் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற பிற்போக்கு சிந்தனை பேரினவாதிகள் மத்தியில் புரையோடி போயுள்ளது என்றால் நாடு முன்னோக்கி செல்ல வாய்ப்பே இல்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எந்த வேட்பாளருக்கும் தனது அங்கீகாரத்தை வழங்கப் போவதில்லை என இலங்கை கத்தோலிக்க திருச்சபை தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை சந்தித்துள்ள போதிலும் எந்த வேட்பாளருக்கும் ஆதரவை வெளியிடப் போவதில்லை என கத்தோலிக்க திருச்சபை தெரிவித்துள்ளது. நாங்கள் எவருக்கும் அங்கீகாரத்தை வழங்க மாட்டோம் என கொழும்பு பேராயரின் பேச்சாளர் ஸ்ரீல் காமினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மக்களே தங்களுக்கு யார் வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும். நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுடன் நாட்டில் கத்தோலிக்க மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து பேச்சுவார்த்தைகளில் மாத்திரம் ஈடுபடுகின்றோம் என தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச, ஜேவிபியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார உட்பட பல ஜனாதிபதி வேட்பாளர்கள் பேராயோர் கர்த்திரால் மல்கம் ரஞ்சித்தை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளனர். எந்த வேட்பாளருக்கும் ஆதரவளிக்காத போதிலும் கத்தோலிக்க மக்கள் தொடர்பான விவகாரங்கள் குறித்தும் 2019 உயர்ந்த ஞாயிறு தாக்குதலுக்கு நீதியை நிலைநாட்டுவது குறித்தும் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வோம் என ஸ்ரீல் காமினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கல்வி போன்ற விடயங்கள் குறித்து ஆராயவே நாங்கள் அவர்களை சந்தித்தோம். இவை கத்தோலிக்கர்களுடன் தொடர்பு பட்ட விடயங்கள் அல்ல. மீனவர்கள் விவகாரம் குறித்தும் பேசினோம். கத்தோலிக்கர்களில் பெருமளவு மீனவர்கள் உள்ளார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த தருணத்தில் சிலிண்டர் சின்னமே மிக பொருத்தமானது என ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கியுள்ள ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு சிலிண்டர் சின்னம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. யானை இல்லாமல் சிலிண்டர் தெரிவு செய்யப்பட்டதன் காரணம் என்ன என்பது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட தீர்மானித்தேன். கட்சி சாராமல் செயற்பட வேண்டும் என்ற வலுவான கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது. அதற்கு ஏற்ப அரசியல் ரீதியாக புதிதாக சிந்திக்க வேண்டும். பல குழுக்களுடன் இணைந்து செயற்பட்டதால் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட தீர்மானித்தேன். சுயேட்சை வேட்பாளர் எந்த சின்னத்தையும் தெரிவு செய்யலாம். இத்தருணத்தில் சிலிண்டர் சின்னமே மிக பொருத்தமானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்கட்சிகள் அரசியல் ஆதாயம் தேடும் நோக்கில் தவறான கருத்துக்களை சமூகமயமாக்கி வருகின்றது என நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்தும் உரையாற்றுகையில், ஊடகங்களில் வெளியாறு தவறான தகவலை திருத்துவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் வழங்கியமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தவறான தகவலை ஊடகங்கள் மட்டுமல்ல கலை நாளிதழ்கள் குறித்து தகவல் கொடுத்த ஊடக நிறுவனங்களும் இந்த தவறான தகவலை அடிப்படையாக வைத்து பேசியிருந்தன. நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், அரசியல்வாதிகளின் பரிந்துரைகளின் பெயரில் உரிமம் வழங்கப்படவில்லை என்பதுடன் அவரது அறிக்கை தொடர்பாக ஊடகங்களுக்கு சென்று அறிக்கையை சமர்ப்பிக்கின்றேன். அரசியல்வாதிகளுக்கு மதுபான அனுமதி பத்திரம் வழங்கப்படுவதாகவும் எதிர்கட்சித் தலைவர் இன்று காலை தெரிவித்தார். இந்த அரசியல் ஆதாயங்களை பெறுவதற்காக தவறான தகவல்களை வெளியிட்டு அந்த எம்பிக்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவதால் இந்த காரணத்தை முன்வைக்கின்றேன். இந்த அறிக்கையை வெளியிடும் உறுப்பினருக்கு வரி பத்திர பரிவர்த்தனை தொடர்பாக கோப் குழு அறிக்கையில் அடிக்குறிப்புகளை வெளியிட்டவர்களுக்கு உரிமம் கிடைத்துள்ளது என்றார். திருகோணமலை உள்ளிட்ட 4 பிரதான நகரங்களை இலங்கையின் பிரதான மையங்களாக கட்டியெழுப்ப அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கண்டி தலதா மாளிகையில் வைத்து விசேட உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், கொழும்பு, காலி, கண்டி மற்றும் திருகோணமலை ஆகிய நகரங்களை இலங்கையின் பிரதான மையங்களாக கட்டியெழுப்ப அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது. கண்டி நகரை கலாச்சார மற்றும் கலை மையமாகவும் காலநிலை மாற்றங்களுக்கான பல்கலைக்கழகமாகவும் மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய அதிவக நெடுஞ்சாலை கலகெதிரவில் நிறுத்துவதற்கு பதிலாக கட்டுகஸ்தோட்டைக்கு வரை கொண்டு செல்லுமாறு ஜப்பானிடம் நான் கேட்டுக்கொண்டேன். இது ஒரு பெரிய நகர்ப்புற பகுதியாக சேர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கண்டியை ஒரு பெரிய மையமாக மாற்றுவதற்கான திட்டங்கள் இப்போது வகுக்கப்பட்டுள்ளன. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் கலந்துரையாடி இருக்கின்றேன். சென்னை தனியார் விமான நிறுவனத்தின் ஒரு வளாகத்தை இலங்கையில் நிறுவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
நான் கண்டியை பரிந்துரைத்தேன். இப்போது கலகாவில் தொடங்க பரிந்துரைக்கின்றேன். அடுத்த 10 வருடங்களில் கண்டியை இலங்கையின் முக்கிய நகரமாக மாற்றுவதுதான் இந்த திட்டங்களின் நோக்கம் என்று தெரிவித்திருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்க ஆட்சியை இழந்தால் நிச்சயமாக இலங்கை மீள முடியாத ஆப்கானிஸ்தானாக மாறும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். முன்னர் எரிபொருள், எரிவாயு மற்றும் மின்சார இழப்பு ஏற்பட்டதாகவும் அது தற்காலிகமானது என தெரிவித்த அவர், மீண்டும் அவ்வாறான நிலை ஏற்பட்டால் எரிபொருள், எரிவாயு, மின்சாரம் இல்லாத நாடு என்றென்றும் உருவாக்கும் எனவும் குறிப்பிட்டார். இந்த சந்தர்ப்பத்தை இழந்தால் மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது என தெரிவித்த குணவர்த்தன, தேவதை உலகங்களை உருவாக்குவோம் என தெரிவிப்பவர்களினால் நாட்டில் அனர்த்தத்தை ஏற்படுத்துவதற்கு இடமளிக்க முடியாது எனவும் தெரிவித்தார். நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் முதுகெலும்பு ரணில் விக்ரமசிங்க என்ற தலைவருக்கு மட்டுமே இருப்பதாகவும் அமைச்சர் மேலும் கூறினார். தமிழ் மக்கள் தம்மை தாமே ஆளக்கூடிய சுயநிர்ணய அடிப்படையிலான தீர்வு அவசியம் என ஐக்கிய சோசியலிச கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியவை வருவாறு. தேசிய இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காணாமல் இலங்கையால் ஒரு அங்குலமேலும் முன்னோக்கி செல்ல முடியாது. பொருளாதார பிரச்சினை மட்டுமல்ல, இனப்பிரச்சினையும் பாரதூரமான பிரச்சினையாகும். தேர்தல் நெருங்கும் வேளையில் தான் 13 பற்றி பேசப்படுகின்றது. இது நகைச்சுவைத்தனமான செயற்பாடாகும். தேசிய இனப்பிரச்சினைக்கு அரசமைப்பின் 13வது திருத்த சட்டம் போதுமான தீர்வாக அமையாது. மாகாண சபை முறைமை நடைமுறையில் உள்ளது. அதன் மூலம் பிரச்சினை தீர்ந்ததா? குறைந்தபட்சம் காவல்துறை மற்றும் காணி அதிகாரங்களாவது பகிரப்பட்டதா? இல்லை. அவ்வாறு காவல்துறை காணி அதிகாரங்களை வழங்கியிருந்தால் கூட ஓரளவு நம்பிக்கையை வென்றிருக்கலாம். ஜனாதிபதி வேட்பாளர்களில் இனப்பிரச்சினைக்கான தீர்வு எம்மிடம் மட்டுமே உள்ளது. நாம் சுயநிர்ணய உரிமையை ஏற்கின்றோம். 13 தீர்வாக்கு அமையாது. 13 அப்பால் சென்று தமது எதிர்காலத்தை தீர்மானிக்கும் உரிமை தமிழர்களுக்கு வழங்கப்படும். ஸ்கொட்லாந்தை போன்று இங்கும் தீர்வு வழங்கப்படும் என்றார். ஜனாதிபதி வேட்பாளர்களின் விவாதம் திட்டமிட்டபடி செப்டம்பர் 7 நடைபெறும் என மார்ச் 12 இயக்கம் அறிவித்துள்ளது. அதன்படி மற்ற வேட்பாளர்கள் காட்டும் ஆர்வத்தை கருத்தில் கொண்டு இந்த விவாதத்தை பல கட்டங்களாக செயல்படுத்த மார்ச் 12 இயக்கம் முடிவு செய்துள்ளது. இந்த விவாதத்திற்காக 39 வேட்பாளர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்படும். ஆகஸ்ட் 24 மதியம் 12 முன் மின்னஞ்சல் முகவரிக்கு தங்கள் ஒப்புதலை அனுப்புமாறு வேட்பாளர்களுக்கு மார்ச் 12 இயக்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை பின்வரும் தொலைபேசி இலக்கத்தினூடாக பெற்றுக்கொள்ள முடியும் என மார்ச் 12 இயக்கம் தெரிவித்துள்ளது. இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnakalari.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.